எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். இலங்கையில் மே 1st முதல் 25th வரை மொத்தம் 61,754 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மையத்தின் தலைவர் சவேந்திர சில்வா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த தரவுகளுக்கு அமைய கொழும்பு, கம்பகா மற்றும் களத்துறை ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களை உள்ளடக்கிய சிவப்பு மண்டலமாக காணப்படுகின்றது. இதேவேளை நேற்றைய தினம் பாதிக்கப்பட்ட 2,728 பேரில் கொழும்பில் 522 பேரும், கம்பகாவில் 558 பேரும், களத்துறையில் 476 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இலங்கையில் தளர்வின்றி ஜூன் 7 வரை முழு பயண கட்டுப்பாடு. எதிர்வரும் ஜூன் 7 வரை பயண கட்டுப்பாட்டை அமல்படுத்தி இடையில் 2 தளர்வை அனுமதித்துள்ள இலங்கை அரசு அந்த 2 முழு பயண கட்டுப்பாட்டை விதிக்க தீர்மானித்துள்ளதாக அரச உயர்மட்ட தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஏற்கனவே நேற்று முன்தினம் 25th பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்ட போது மக்கள் பொறுப்பின்றி நடந்து கொண்டதால் இம்மாதம் 31st அடுத்த மாதம் 4th தளர்த்தப்படவிருந்த பயண தடையை தளர்வின்றி தொடர அரசு தீர்மானித்துள்ளதாகவும் அரசின் உயர்மட்ட தலைவர் ஒருவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இந்த காலப்பகுதியில் அத்தியாவசிய சேவைகளை மாத்திரம் அமல்படுத்தவும் எல்லா இடங்களிலும் மக்களின் வீடுகளுக்கு அருகில் சென்ற பொருட்களை விற்பனை செய்யும் வகையிலும் நடமாடும் விற்பனை வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கவும் அரசு தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. இலங்கையில் தடுப்பூசி உற்பத்தி பணிகள் அடுத்த 2 ஆரம்பம். அடுத்த 2 சினோபாக் கோவிட் தடுப்பூசிகளை இலங்கையில் உற்பத்தி செய்ய முடியும் என்று நம்புவதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. மருந்து உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறை ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசுமன இதனை தெரிவித்துள்ளார். சினோவாக் கோவிட் தடுப்பூசிகளை உள்நாட்டில் தயாரிப்பது தொடர்பாக நடைபெற்ற கலந்துரையாடல் வெற்றிகரமாக அமைந்திருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்று காலை நாட்டில் சீனாவிடம் இருந்து 2 தொகுதி சினோபாம் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் உரையாற்றிய பேராசிரியர் ஜேசுமன கடந்த சில மாதங்களாக இந்த விடயம் கலந்துரையாடப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிலையில் சீன அரசாங்கத்தின் மேற்பார்வையில் சினோவாக் தடுப்பூசிகள் இலங்கையில் தயாரிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பூசி 2 கூட்டு முயற்சியாக தயாரிக்கப்படும் என்றும் அமைச்சர் ஜெயசுமன குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் எச்சரிக்கையை நிராகரித்த இலங்கை அரசாங்கம் இலங்கைக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இல்லை, எனவே நாட்டு மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது. பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன இதனை தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி தவறான பிரசாரங்கள் பரப்பப்படுகின்றன. எனினும் இது தொடர்பில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சகம், ஆயுதப்படைகள் மற்றும் பிற சட்டாமலாக்க நிறுவனங்கள் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட இலங்கை குறித்த புதுப்பிக்கப்பட்ட பயண ஆலோசனையில் தீவிரவாத தாக்குதல் எச்சரிக்கையும் சேர்க்கப்பட்டிருந்தது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க தரப்பு இலங்கையின் தீவிரவாத அச்சுறுத்தல் மட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ற தெளிவுபடுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல பகுதிகளில் மின்சார தடை. இலங்கையில் நிலவும் மழை காற்றுடனான காலநிலை காரணமாக நாடு முழுவதும் பல பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் தொலைபேசி நிலையத்திற்கு மனுத்தியாளத்திற்கு 5,000 அழைப்புகள் வருவதாக அதன் தலைவர் விஜித ஹேர தெரிவித்துள்ளார். அவர் வரும் தொலைபேசி அழைப்புகளில் 1,000 அழைப்புகள் வரையில் பதிலளிக்கும் கடினமாக நிலைக்கு முகம் கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். யாய் சூறாவளி பாதிப்பு காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் நேற்று இரவு முதல் கடுமையான மழையுடன் கூடிய காற்று வீசியுள்ளது. இதன் காரணமாக நேற்று மாலை முதல் நாட்டின் பல பிரதேசங்களில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை 76,000 வீடுகளுக்கு மின்சார தடை ஏற்பட்டுள்ளது. கடும் காற்றுடன் மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் வளமைக்கு கொண்டு வருவதற்கு தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் சீரற்ற காலநிலை காரணமாக தாமதம் ஏற்படுவதாக மின்சார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மேல் சபரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்நர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தரவுகளுக்கு அமைய கண்டி, நுபரலியா, கேகாலை மற்றும் கம்பகா மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிக மழை பெய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது.
மக்களின் பொறுப்பற்ற செயல் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். இன்றைய சூழ்நிலையில் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சதித்திட்டங்கள் விதிக்கப்பட்டாலும் அதை சரியாக பொதுமக்கள் பின்பற்ற தயார் இல்லையென்றால் கோவிட் வைரஸ் தாக்கத்தை ஒழிக்க முடியாது என சக்தி வலு அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொஸ்கம வைத்திய சாலையில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் பேசியவர், 3 நாட்கள் அத்தியாவசிய பொருள் கொள்வனவுக்காக பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என தெரிந்தும் பல நாட்கள் வீட்டுக்குள் அடைபட்டிருந்ததை போன்று மக்கள் நேற்று வீதிக்கு வந்துள்ளார்கள். கடந்த ஆண்டு 2 மாதங்கள் நாடு முடக்கப்பட்டிருந்த போதும் எவ்வாறானதொரு தளர்வு ஏற்படுத்தப்படவில்லை. மக்களுக்காகவே பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் மற்றும் தளர்த்தப்படும் விடயங்களை முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. பயண கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள போது வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என கூறுவதால் மக்களுக்கு சில அசௌகரியங்கள் ஏற்படும். ஆனால் தமது உயிரின் பெருமதி ஏனையோரை விட தமக்கே தெரிந்திருக்க வேண்டும். எனினும் இவ்வாறானதொரு பயண கட்டுப்பாடு தளர்வுகளை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி தொற்றை மேலும் பரவ செய்யும் வகையில் மிகவும் சொற்பமான பொறுப்பற்ற மக்கள் செயல்படுவதாலேயே சில கட்டுப்பாடுகளை விதிக்க நேரிடுகின்றது. இது ஏனைய மக்களுக்கும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்றது. அந்த பொறுப்பற்ற சொற்பமான மக்கள் ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் ஒட்டுமொத்த மக்களும் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவதற்கான முழு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். அந்த பொறுப்பற்ற சொற்பமான மக்கள் ஒழுக்கத்துடன் செயல்பட்டால் ஒட்டுமொத்த மக்களும் பயண கட்டுப்பாடு தளர்த்தப்படுவதற்கான முழு சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும். சீனாவிலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள சினோபாம் தடுப்பூசிகளை செலுத்தும் முன்னுரிமை பட்டியலில் கிராம மட்டங்களில் உள்ள கிராம உத்தியோகத்தர்கள், குடும்பநல அதிகாரிகள், சமூர்த்தி அதிகாரிகள், விவசாய அதிகாரிகள், அபிவிருத்தி அதிகாரிகளையும் இணைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்டவர்களை அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை கோவிட் வைரஸ் தாக்கத்தை அரசாங்கத்தால் மாத்திரம் தனியாக கட்டுப்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசி அரசிகளை நிறுத்துங்கள், அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை. கொரோனா தடுப்பூசி வழங்கும் செயல்பாட்டில் கொள்கை ரீதியிலான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படாத காரணத்தால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. பத்ரமுல்லையில் உள்ள கட்சியின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க, தமக்கு எதிரான தவறான செய்திகளை உருவாக்குவதை விடுத்து கொரோனா தடுப்பு விடயத்தில் அவதானம் செலுத்துமாறு வலியுறுத்தியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டவர், பல அரசு அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. தடுப்பூசி வழங்குவதில் கொள்கை ரீதியிலான தீர்மானங்கள் இல்லாததால் இத்தகைய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே தடுப்பூசி போடுவதற்கு அவர்கள் தங்கள் தொழில்முறை சக்தியை பயன்படுத்த முயற்சிக்கின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. ஆனால் இது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் திட்டத்துடன் உடன்படுகின்றதா? மக்கள் தொகையில் 10% போதுமான தடுப்பூசிகளை பெற்றபோது 60 வயதுக்கு மேற்பட்ட பிரஜைகளுக்கு தடுப்பூசி வழங்குவதற்கான திட்டம் இருந்ததா? இந்த அடிப்படையில் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டால் எந்த நாட்டின் மக்களுக்கு அவர்களின் வயதுக்கு ஏற்ப தடுப்பூசி போடப்படும் என்பது தெளிவாகின்றதா? எனினும் இந்த தடுப்பூசி செயல்பாட்டில் அதிகாரத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு நாங்கள் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரே நாடு ஒரே சட்டம் என கூறினார்கள். ஆனால் குறைந்தபட்சம் அது தடுப்பூசி விடயத்தினாலும் அது செயல்படுத்தப்படவில்லை. இந்த தடுப்பூசி அரசுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். இன்று முதல் உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கிய திட்டத்தின்படி செயல்படுத்துமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கின்றேன். ராஜபக்ச முகாம், இணையதள ஆர்வலர்கள் எங்களுக்கு எதிராக தவறான செய்திகளை உருவாக்குவதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை. அவர்கள் அந்த தவறான செய்தியால் சிறிதளவேனும் மகிழ்ச்சி அடைந்தால் நாங்கள் அது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுபோன்ற தவறான செய்திகளை உருவாக்க தனது பிரசார சக்தியை பயன்படுத்த வேண்டாம் என நாம் கோட்டாபிய ராஜபக்சவுக்கு அறிவிக்கின்றோம். அது எவ்வித பிரதிபலனையும் தரப்போவது இல்லையே. அதனை விடுத்து கொரோனாவை தடுக்கும் பிரசாரங்களை மேற்கொள்ளுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார்.